ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மத்திய மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடன்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இதுவரை டெலகிராம் குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. யூடியூப்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் பாத்தீங்கன்னா டெலகிராம்லயும் அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க யூடியூப்ல மிஸ் பண்ணிட்டாலும் டெலகிராம்ல மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான கொஸ்டின்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, ஆர்இசி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கம்பெனி லிமிடெட், ஆர்இசி மின் பகிர்மான நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஸோ பார்த்தீங்கன்னா வேரியஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலுமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கு எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. பர்சனல் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படித்து பூர்த்தி செஞ்சுட்டு, ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மாத சம்பந்தம் 90,000 வந்து தராங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் மினிமம் 10 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 38 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டெபியூட்டி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மாத சம்பளம் 75,000 ரூபாய் தராங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் மினிமம் 7 இயர்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 65,000 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கோம் மினிமம் 5 இயர்ஸ் வந்து இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 33 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மாத சம்பளம் 60,000 வந்து தராங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்திருக்கோம் மினிமம் 4 இயர்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 21 கடன்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி என்ன பண்ணிங்கன்னா ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, இமெயில் ஐடி. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. தகுதியும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு பார்த்தீங்கன்னா 7/11/2020. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும், இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.